இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் இன்ஸ்டாகிராம், பயனர்களின் பாதுகாப்பை விட ஆதாயத்தை முதன்மைப்படுத்துவதாக ஃபேஸ்புக் மீது முன்னாள் ஊழியர் குற்றச்சாட்டு. சீனா தைவான் ராணுவ பதற்றம், சீன அதிபருடன் ஜோ பைடன் உரையாடல் மற்றும் அண்மைய தகவல்கள். உயிரை பணயம் வைத்து ஆங்கில கால்வாயை கடக்கும் இளைஞர்கள், இங்கிலாந்து செல்ல ஆர்வம் காட்டுவது ஏன்? வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். ஃபேஸ்புக் நிறுவனம் பயனர்களின் பாதுகாப்பை விட நிறுவனத்தின் ஆதாயத்தை முதன்மைப்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அந்நிறுவன தலைவர் மார்க் ஜக்கர்பர்க் பதிலளித்துள்ளார். ஃபேஸ்புக் உள் நிறுவன ஆவணங்களை பயன்படுத்தி அந்நிறுவனத்தின் முன்னாள் பணியாளரும் அந்த நிறுவனத்துக்கு எதிராக முதலில் எச்சரிக்கை விடுத்தவருமான பிரான்சிஸ் ஹாகின் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். மக்களை கோபப்படுத்தும் உள்ளடக்கத்தை நிறுவனம் வேண்டுமென்றே பதிவிட செய்கிறது என்ற வாதம் நியாயமற்றது என ஜக்கர்பர்க் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த மேலதிக தகவல்களை பார்க்கலாம். 14 வயதான எலினோரும் ஃப்ரேயாவும் பதின்ம வயதினர் பலரை போல இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி வருகின்றனர். மாடல் அழகிகள் மற்றும் பிரபல நபர்கள் என அனைவரையும் பதின்ம வயதினரான நாங்கள் பார்க்கிறோம். அனைவரும் மெலிந்த தேகத்துடன் நல்ல உடல் கட்டமைப்புடன் உள்ளனர். அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது நமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எண்ணுகிறேன். சற்று மோசமாக உணரும் போது இன்ஸ்டாகிராமில் பார்த்தால் நம்மை இலக்கு வைத்து பதிவுகள் இடப்படுகின்றன. அதற்கு காரணம் அவற்றை போன்ற பதிவுகளை நாம் முன்பு விரும்பி பார்த்திருப்போம். மாடல் அழகிகள், பிரபல நபர்கள் போன்றோரை பார்க்கும்போது அவர்களைப் போல நம்மால் ஒருபோதும் இருக்க முடியாது என்ற எண்ணம் ஏற்படுகிறது. எலினோரும் ஃப்ரேயாவும் தெரிவித்த கவலைகள் இன்ஸ்டாகிராமை நடத்தி வரும் ஃபேஸ்புக்கால் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டவை. மனநல பிரச்சினையுடைய பதின்ம வயதினரின் நிலைமையை இன்ஸ்டாகிராம் மிகவும் மோசமாக்குவதை கண்டறிந்த உள்ளக ஆய்வு முடிவுகள் வெளியில் கசிந்தன. ஃபேஸ்புக்கின் உள் நிறுவன அறிக்கையை கசிய செய்த பிரான்சிஸ் கவுகன் என்கிற பெண் வாஷிங்டனில் சாட்சியம் அளித்தார். குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து ஃபேஸ்புக் நடத்திய ஆய்வு முடிவுகள் தொடர்பாக அந்த நிறுவனம் பொதுமக்களை தவறாக வழிநடத்தி இருப்பதை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வழங்கிய ஆவணங்கள் உறுதி செய்கின்றன. பயனர்களின் மன ஆரோக்கியத்தை விட பண ஆதாயத்தை உருவாக்குவதே ஃபேஸ்புக்கின் நோக்கம் என அவர் தெரிவித்தார். நிறுவன ஆதாயத்துக்கும் நமது பாதுகாப்புக்கும் இடையே ஃபேஸ்புக் தொடர்ந்து முரண்பட்டதை நான் பார்த்தேன். ஆதாயம் கிடைக்கும் விதத்திலேயே எப்போதும் ஃபேஸ்புக் தீர்வு கண்டது. தாங்கள் நடத்திய சில ஆய்வுகள் தவறாக அமைந்தன என்று சிலிகான் பள்ளத்தாக்கில் ஃபேஸ்புக் தெரிவித்துள்ளது. எந்த நேரத்திலும் பதின்ம வயதினர் ஒருவர் மோசமான அனுபவத்தை பெறுவது நல்லதல்ல. ஆதாயத்தை விட பாதுகாப்பை நாங்கள் முதன்மைப்படுத்துவதை தான் இத்தகைய கடுமையான கேள்விகள் கேட்கப்படுவது காட்டுகின்றது. குழந்தைகளுக்கான இன்ஸ்டாகிராம் உருவாக்கும் பணித்திட்டத்தை ஒத்திவைத்திருப்பதாக ஃபேஸ்புக் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த சமூக ஊடகம் அமெரிக்காவிலும் வெளிநாடுகளிலும் அதிக கண்காணிப்பையும் கடும் கட்டுப்பாடுகளையும் எதிர்கொள்ளும் என்று தோன்றுகிறது. அமெரிக்காவின் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சியினர் பல கருத்துக்களில் உடன்படுவதில்லை. ஆனால் ஃபேஸ்புக் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் பரந்த ஆதரவு உள்ளது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். கடலில் எண்ணெய் அகழ்வை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண ஆளுநர் கேவின் நியூசோம் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மாகாணத்தின் தெற்கு கடலில் கடந்த வாரம் மிகப்பெரிய எண்ணெய் கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து புதைப்படிம எரிபொருட்களை சார்ந்திருப்பதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்பதை இந்த சம்பவம் காட்டுவதாக அவர் தெரிவித்தார். இந்த கசிவால் வனவிலங்குகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பிரபல கடற்கரைகளை மூட வேண்டியதாயிற்று. தைவான் குறித்து சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேசியுள்ளார். அண்மையில் தைவான் வான்பரப்பில் அதிக சீன ராணுவ விமானங்கள் பறந்ததால் ஏற்பட்ட பதற்றத்துக்கு மத்தியில் இந்த உரையாடல் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவு சீனாவுடனான பதற்றம் மிகவும் மோசமாக உள்ளதாக தைவானின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஐரோப்பிய ஒன்றியம் சுயாதீனமாக செயல்பட வேண்டும் என ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மிக்கேல் ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற தலைவர்களின் கூட்டத்தில் தெரிவித்தார். இதனிடையே ஆப்கானிஸ்தானிலிருந்து அண்மையில் அமெரிக்க துருப்புகள் மேற்கொண்ட குழப்பமான வெளியேற்றத்துக்கு பின்பு ஐரோப்பிய ஒன்றியம் சுயாதீன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என பிரான்ஸ் வலியுறுத்தி வருகிறது.
புதிய இன டைனோசரின் 4 சிறிய புதைப்படிமங்களை விஞ்ஞானிகள் இனம் கண்டுள்ளனர். முதன் முதலாக வேல்ஸ் அகழ்வு கண்டுபிடிப்புக்கு அரை நூற்றாண்டுக்கு பின்பு இந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்துள்ளது. தலைமை டிராகன் என்று பெயரிடப்பட்ட இந்த டிராகன் இந்த டைனோசர் பிரிட்டனில் கண்டுபிடித்தவற்றில் மிகவும் பழமையான மாமிசம் உண்ணும் டைனோசர் என்று லண்டனின் தேசிய வரலாற்று அருங்காட்சியகத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2021 ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 17,000 மேற்பட்ட குடியேறிகள் மற்றும் புகலிடம் கோருபவர்கள் ஆங்கில கால்வாயை கடந்து இங்கிலாந்துக்கு சென்றுள்ளனர். அதில் பல இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிக ஆபத்தை எதிர்கொண்ட நிலையிலும் இவ்வாறு குடியேற முயற்சி செய்த ஓர் இளம் சூடான் குடியேறிகள் அடங்கிய குழுவினரை கடந்த ஓராண்டாக பிபிசி பின்தொடர்ந்தது. அது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கலே நகரின் துறைமுகங்கள் மற்றும் கடற்கரைகள் பிரான்சுக்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான எல்லையாக அறியப்படுகிறது. இரவில் இந்நகருக்கு ஒரு மறைக்கப்பட்ட பக்கம் உள்ளது. சிலர் இங்கிருந்து எல்லை கடந்து வெளியேறுவதை நோக்கமாக கொண்டுள்ளனர். சூடானை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் அடங்கிய இந்த குழுவினர் இதனை கடந்து செல்ல விரும்புகின்றனர். ஆனால் கடத்தல்காரருக்கு கொடுக்க அவர்களிடம் பணம் இல்லை. நாங்கள் இங்கிலாந்துக்கு செல்கிறோம். இந்த சூழ்நிலையை தாண்டி செல்ல விரும்புகிறோம். இங்கிலாந்தில் வேலை இருக்கிறது. ஆங்கில தேசம் கருணை மற்றும் மனித நேயம் கொண்டது. இங்கிலாந்தில் இனவெறி இல்லை. நான் இங்கிலாந்துக்கு சென்று மான்செஸ்டரில் வாழ விரும்புகிறேன். அதுதான் என் கனவு. நான் கடலில் இறக்கலாம், அல்லது இங்கிலாந்துக்கு செல்லும் முயற்சியில் உயிரிழக்கலாம், அல்லது அங்கு செல்லலாம். இவை தவிர என்னிடம் வேறு தேர்வுகள் இல்லை. சுல்தான் மற்றும் அவரது குழுவினர் இன்று இரவு எல்லையை கடக்க உறுதியாக உள்ளனர். திருடி செல்ல ஒரு படகை அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். அவர்கள் திருடியது ஒரு பிளாஸ்டிக் மிதி படகு. அது குழந்தைகளுக்கான ஒரு பொம்மை படகு. கடலை கடக்க அது உதவாது. நன்றி கடவுளே, நாங்கள் மீண்டும் செல்ல மாட்டோம் என நம்புகிறோம். கடவுள் எங்களுக்கு துணையாக இருப்பார் என்றும் நம்புகிறோம். இந்த காட்சிகள் கடந்த ஆண்டில் ஓர் இரவு பரபரப்பாக எல்லையை கடக்கும் முயற்சிகளின் போது எடுக்கப்பட்டவை. தங்கள் கண்முன் நடப்பதை தடுக்க முடியாமல் காவல்துறை திணறுகிறது. அவர்கள் ஒரு குழுவை நிறுத்தினால் மற்றொரு குழுவினர் அங்கிருந்து தப்பிச் சென்று விடுகின்றனர். இந்த கரையை கடக்கும் முயற்சி தோல்வியடையும் போது படகில் உள்ளவர்கள் தங்களிடம் இருப்பவற்றை தண்ணீரில் இழக்கிறார்கள். இப்போது தனியாக உள்ள சுல்தான் கலையின் ஒரு பாலத்தின் கீழ் வசிக்கிறார். ஆனால் அவர் நம்பிக்கையை கைவிடவில்லை. ஆம், நானும் மற்றவர்களும் கிட்டத்தட்ட உயிரிழக்கும் நிலையில் இருந்தோம். 8 மணி நேரம் நாங்கள் பயணம் செய்தோம். எங்களை மீட்க பிரெஞ்சு மீட்பு குழு வந்தது. ஆனால் நாங்கள் அவர்களுடன் செல்ல மறுத்துவிட்டோம். அவர்கள் எங்களை மீட்பதை நாங்கள் விரும்பவில்லை. சிறிது நேரத்தில் படகின் ஒரு பக்கத்தில் தண்ணீர் நிரம்பியது. நான் கடலில் இறக்கலாம், ஆனால் ஒருபோதும் இங்கு தங்க மாட்டேன். கடலில் இறப்பது நல்லது. ஏனென்றால் மோதல்கள், போர், மரணம் போன்ற பல விஷயங்களை சந்தித்த நான் அதே வேளையில் இந்த அளவுக்கு அவமானப்பட்டதில்லை. எல்லை கடப்பதை தடுக்க அதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எல்லையை கடக்க முயன்றவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும். மற்றொரு கரையில் காத்திருக்கும் வாழ்க்கை குறித்து இளம் ஆப்பிரிக்க மக்களிடம் குறைந்த அளவு தகவல்களே இருந்த போதிலும் தங்கள் கனவுகளுக்காக அபாயங்களை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு பிறகு பிரிட்டனுக்கு சென்றார் சுல்தான். அவர் தற்போது மான்செஸ்டரில் தனது புகலிட விண்ணப்பத்திற்காக காத்திருக்கிறார். நிறைவாக ஜப்பானில் உள்ள இடம்பெயரும் வண்ணத்து பூச்சிகள் பற்றி பார்க்கலாம். செஸ்னட் டைகர்ஸ் என்று அறியப்படும் இவை வசந்த காலத்தில் வடக்கு நோக்கியும் இலையுதிர் காலத்தில் தெற்கு நோக்கியும் பறவைகள் போல நீண்ட தொலைவு பயணம் செய்கின்றன. விரிந்திருக்கும் இறக்கைகளுடன் சுமார் 10 சென்டிமீட்டர் அகலமுடைய இவை அக்டோபர் மாதம் புறப்பட்டுவிடும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம். வணக்கம் நேயர்களே, இன்றைய இரவு நல்லிரவாகட்டும்.